Hi friends, welcome to Injury Information. என்ட ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே கேட்குற டவுட் என்ன அப்படின்னா, காணா இவ்வளோ கட் ஆஃப் வாங்கியிருக்கேன், எனக்கு இந்த மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைக்குமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் தொடர்ந்து ஒரே ஆன்சர் தான் பண்ணிகிட்ருக்கேன். July 2 ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனவங்க தான் எதையுமே நாங்கள் தெளிவாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதையும் தாண்டி இன்னொரு ரீசன் இருக்குது. நம்ம என்ன தான் மார்க் ஸ்கோர் பண்ணி ஸ்டேட் ரேங்க் இதெல்லாம் எடுத்தாலும் அதை விட கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம நினச்ச காலேஜில் சீட் கிடைக்குமா அப்படின்ற விஷயத்த கம்யூனிட்டி ரேங்க் தான் தீர்மானிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, என்ன ரேங்கில் வந்து போன வருஷம் கிடைச்சிருக்கு, இந்த வருஷம் ரேங்க் எவ்வளோ இருந்தால் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஓசி கேட்டகரி, ஓசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ரேங்க் தான் அப்ளிகபிள், சரிங்களா? இப்போ ஓசி கேட்டகரியில் இந்த வருஷம் வந்து 750 சீட்ஸ் வரைக்கும் இருக்குது. போன வருஷம் 1089 ரேங்கில் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து 109 சீட்ஸ் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கு. ஸோ அதனால் 1198 ரேங்க் எடுத்தீங்க அப்படின்னா கிடைக்க வந்து சான்ஸ் இருக்குது. இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கேட்கலாம் 780 தான் இருக்குது சீட்ஸ், ஆனால் எப்படி 1198 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நிறைய மாணவர்கள் அவங்களோட ஓன் கேஷ்லே காலேஜ் வந்து சூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேட்டகரி வைஸ் அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரிக்கான ரேங்க் வந்து கூடும். அப்படி இல்லாமல் ஓசி கேட்டகரியிலே வந்து நிறைய சீட்ஸ் ஃபில் ஆகிடுச்சு போதே அப்படின்னா அதுக்கான ரேங்க் வந்து கம்மியாகும். சரி, இப்போ பிசிக்கு வந்து 667 சீட்ஸ் வந்து இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து 1245 கம்யூனிட்டி ரேங்கில் கிடச்சிருக்கு. இந்த வருஷம் வந்து அடிஷ்னலாக 93 சீட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து 1338 எடுத்தீங்க அப்படின்னா வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது. இதுலேயும் பிசியில் வந்து என்ன பிரச்சனை, இப்போ பாருங்கள், 667 சீட்ஸில் 1245 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. அப்போ என்னென்னா, பிசியை பொறுத்தவரைக்கும் நிறைய மாணவர்கள் வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிடுவாங்க. சில மாணவர்கள் வந்து ஓசி கேட்டகரியிலே அவங்களோட காலேஜை வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இந்த ரேங்க் வந்து கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்க்கு 88 சீட்ஸ் வந்து இருக்குது. 122 ரேங்க் லாஸ்ட் இயரில் வந்து கிடச்சிருக்கு. இந்த வருஷம் வந்து 12 சீட்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ 134 ரேங்க் எடுத்தீங்க அப்படின்னா கிடைக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து எம்பிசிக்கு 503 சீட்ஸ் வரைக்கும் இருக்குது. லாஸ்ட் இயர் 617 ரேங்க்கு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் வந்து 70 சீட்ஸ் ஆட் ஆகிருக்கனால 687 கட் ஆஃப் எடுத்தீங்க, 687 கம்யூனிட்டி ரேங்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து எஸ்சிக்கு 378 சீட்ஸ் வரைக்கும் இருக்குது. லாஸ்ட் இயரில் வந்து 415 கம்யூனிட்டி ரேங்க்கு கிடச்சிருக்கு. 53 சீட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து 468 ரேங்க் எடுத்தீங்க, அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து 468 இருந்துச்சு அப்படின்னா எஸ்சி கேட்டகரிக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள் எஸ்சிஏக்கு 76 சீட்ஸ் வந்து இருக்குது. லாஸ்ட் இயர் கம்யூனிட்டி ரேங்க் வந்து 77, இந்த வருஷம் வந்து 11 சீட்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ 88, உங்கள் ரேங்க் வந்து 88 இருந்துச்சு அப்படின்னா கிடைக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து எஸ்டிக்கு 25 சீட்ஸ் இருக்குது. 29 ரேங்க் எடுத்திருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கிடச்சிருந்துச்சு, சாரி 29 ரேங்க்கில் வந்து லாஸ்ட் இயர் கிடச்சிருந்துச்சு. இந்த வருஷம் வந்து 4 சீட்ஸ் ஆட் ஆகுது. ஸோ 33, உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் 33 இருந்துச்சு அப்படின்னா எஸ்டிக்கு வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட மாதிரியே நான் காலேஜ் வைஸ் வந்து இதே மாதிரி கம்யூனிட்டி ரேங்க் வச்சு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இனிமேல் வந்து நான் ரேங்க்கை வச்சு தான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி வந்து நான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் வச்சு சொன்னதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மார்க் எப்படி நீங்கள் பே சொல்கிறீங்க, ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனோடனே சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிற மார்க்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால மாணவர்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேரண்ட்ஸ்க்கே கூட கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் நான் ரேங்க் வச்சு சொல்லணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். இல்லைக்கா, எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கும் வேணும், ஸோ அதையும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக அதையும் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது நான் சொல்கிறது 100% வந்து கரெக்டாக இருக்காது, 70% வந்து அதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனவொடனே தெளிவாக 90% வந்து அக்யூரேட்டாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆன 2 நாளிலே காலேஜ் வைஸ் என்ன ரேங்க்கில் என்ன கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதை முடிஞ்ச அளவுக்கு எல்லா மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எஜுகேஷன் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.